ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேலம் ஏற்காடில் அமைஞ்சிருக்கிற தி ரீட்ரீட் சர்ச் அப்படிங்கிற இடத்துல தாங்க இருக்கும். இது எங்கே லொக்கேட்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மான்ஃபோர் ஸ்கூல் பேக் சைடு தாங்க. இதுக்குள்ளே நம்ம போகணுன்னா 20 ரூபீஸ் என்ட்ரி ஃபீஸ் வாங்குறாங்க. இதில் என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா, ஒரு வியூ பாயிண்ட்டு, அப்புறம் சன் கிளாக் ஒன்று இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதை பார்க்குறதுக்கு தான் நம்ம வந்திருந்தோம். அதுவும் இல்லாமல் இது போகிற வழியில் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்தது. ரெண்டு சைடுமே ஃபுல் க்ரீனாக இருந்தது. சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு நர்சரி இருந்தது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடில் பார்த்திங்கன்னா இந்த ஆர்ச் வருது பார்த்திங்களா, இந்த ஆர்ச்சுக்குள்ளே இப்போ மேலே போகணும் அப்படின்னா அது வந்து சர்ச்சு. அங்கே வந்து நம்ம பர்மிஷன் வாங்கிட்டு தான் போகணும், ஏன்னா ப்ரைவேட்டுங்கிறதுனால பர்மிஷன் எடுத்து போகணும். லெஃப்ட் சைடு ரூட்டில் வந்தோம்னா இந்த வியூ பாயிண்ட்டுக்கு நம்ம வந்து ரீச் ஆயிடலாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து ஒரு கிரவுண்ட் இருக்குது. கிரவுண்டுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்க அப்படின்னா அந்த ரைட் சைடில் போனால் ஒரு சர்ச் வரும்னு சொன்னே இல்லைங்களா, அந்த சர்ச்சு தாங்க. இது பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க, அமேசிங்காக இருந்தது. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. நான் போன டைம் பார்த்திங்கன்னா பயங்கர மழை, அந்த பின்னாடி உங்களுக்கு அந்த மழை வர சத்தம் தெரிஞ்சிருக்கும். வீடியோலேயும் நல்லா அங்கங்கே ட்ராப் ட்ராப்பாக உழுவுறது தெரிஞ்சிருக்கும். ரொம்ப மழைங்கிறதுனால என்னால் ரொம்ப நேரம் இங்கே நிற்கவே முடியல. நடுவில் அந்த கார்னரில் ஒரு மரம் இருந்தது. நானும் என் கூட வந்தவரும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நினஞ்சிட்டே தாங்க போனோம். இதுதான் காய்ஸ் நான் சொன்ன சன் கிளாக்கு. பின்னாடி பார்த்திங்கன்னா ஈஸ்ட் சைட் ஆஃப் சேலம் வியூ பாயிண்ட் டோட்டலாக கவர் ஆகுதுன்னு மாதிரி சொல்லியிருந்தாங்க முன்னாடி என்ட்ரன்ஸில். சன் நல்லா கொஞ்சம் வந்தது. அதுக்கப்புறம் அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஷேடோ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டே காலுக்கு மேலே கொஞ்சம் நவுந்து இருந்தது. இங்கே வந்து மே மாதம் நம்ம போயிருந்தோம், அதில் வந்து 14 அப்படின்னு சொல்லி என்கிரேவிங் மாதிரி பண்ணியிருந்தாங்க. ரெண்டே காலுக்கு மேலே ப்ளஸ் ஒரு 14 ப்ளஸ் பண்ணோம்னா 2.5 மணி. இங்கே மொபைலில் செக் பண்ணும்போது 2.5 மணி இருந்ததுங்க. ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக அந்த காலத்திலேயே கட்டியிருக்கிறாங்க, ரொம்ப அமேசிங்காக இருந்தது. இதுதாங்க நான் சொன்ன அந்த வியூ பாயிண்ட்டு. ஈஸ்ட் சைட் ஆஃப் சேலம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக தெரிஞ்சது. அது இல்லாமல் நான் போன டைம் கரெக்டாக மழை பெஞ்சிட்டு இருந்தது, இப்போ மழை விட்டு இந்த சன் வந்து வந்தது பார்க்குறதுக்கே ரொம்ப அமேசிங்காக இருந்ததுங்க. ஏற்காடு வந்தீங்கன்னா நீங்களும் மறக்காமல் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.